வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஸோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தஞ்சாம் தேதியும் துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யூஏஇ இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மற்ற எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்க பேசிடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம அப்டக்கல் அட்வர்சிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் தி அப்டக்கல் இஸ் தி வே அப்படின்னு செனக்கா சொன்னாருன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் வாட் இம் பீட் ஜாக்ஷன் ஈட் ஜாக்ஷன் எது உங்களுக்கு ஆக்ஷனை தடுக்குதோ அதே உங்கள் ஆக்ஷனை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் லைஃப்பில் வந்து அப்டக்கிள்ஸ் எல்லாருக்கும் வரும் தடை எல்லாருக்கும் வரும் பட் தடையை தடையாக பார்க்காம தடையை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் ஒன்ஸ் அந்த தடையை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபு கம்ப்ளீட்டாக வேற டைரக்ஷன் போய்டும் இதை பற்றி ஒரு சின்ன கதை சொல்லலான்னு நினச்சேன் உங்களுக்கு வந்து பராஸ்ஃபார்மசூட்டிகல்ஸ்ன்னு கம்பெனி பேரை சொன்னால் தெரியாது அது வந்து ஒரு பெரிய கதை அவங்க வந்து டர்மிகூல் இச் கார்டு மூவ் கிராக் ஹீல் இது மாதிரி பல ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ண கம்பெனி இப்போ நீங்கள் இந்த ஹிஜ்கார்டோ டர்மிகூலோ இல்லாட்டா மூவோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு க்ராக் ஹீலோ ஏதோ ஒரு ப்ராடெக்டை எங்கேயாவது எப்போதும் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லாட்டா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாவது பார்த்துருப்பீங்க டீ கோல்டும் அவங்க ப்ராடெக்ட் தான் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு குஜராத்தி ஃபேமிலியோடது இதில் மெயின் பிரிகைன் வந்து தர்ஷன் பட்டேல் அப்படிங்கிறவரோடது தர்ஷன் பட்டேலுக்கு வந்து அண்ணன் தம்பி ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கம்பெனியை ஆரம்பித்து கம்பெனி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு இந்த கம்பெனி பேர் ஃபாரஸ் ஃபார்மசுட்டிகல்ஸ் இந்த பராஸ் ஃபார்மசுட்டிக்கல்ஸோட பிரெயினே தர்ஷன் பட்டேல் தான் ஆனால் தர்ஷன் பட்டேலுக்கு பசங்க கிடையாது ஒரே ஒரு பொண்ணு மற்ற பிரதர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா நம்ம குஜராத்திய ட்ரெடிஷன் படி வந்து பொண்ணுக்கு பிஸ்னஸில் ஷேர் கிடையாது அதனால் உனக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸில் உன் பொண்ணுக்கு ரோல் கிடையாது எல்லாமே எங்கள் பசங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இது இவரால ஏற்றுக்க முடியல இவரால் ஏற்றுக்க முடியலங்கிற போது இவர் என்ன பண்ணுறாரு அந்த பாரஸ் பார்மசூட்டிக்கல்லேருந்து வெளில வரார் வெள்ளை வந்தப்புறம் அதுலேருந்து பாராஸ் பார்மசூட்டிக்கல் பெருசாக ஓடலை கம்பெனியே விற்றுட்டாங்க ஏன்னா இவர் தான் ரியல் பிரெயின் பிஹைண்ட் த பிஸ்னஸ் தர்ஷன் பட்டேலோட என்ன பண்ணுறாரு அவர் வினி காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் இந்த பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் அவர் ஆரம்பித்த கம்பெனியோட ப்ராடக்ட்டு உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஃபாக் அப்படிங்கிற ஒரு சென்ட் பிராண்டு இது கேஸ் இல்லாமல் இருக்கும் அதனால் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே நோ கேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லி தான் அந்த ப்ராடக்ட் விற்கிறாங்க இது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாக ஆயிடுச்சு இன்றைக்கி இப்போது அவங்களோட குடும்பம் வந்து யார் இவரோட பொண்ணுக்கு ஷேர் தர மாட்டேன்னாங்களோ இன்றைக்கி அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடையாது அந்த பிஸ்னஸ் அவங்க விற்றுட்டாங்க இவர் அதுக்கு முன்னாடியே இவர் ஷேரை வாங்கிட்டு வந்து இன்னொரு கம்பெனியை ஆரம்பிச்சு இன்னொரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கார் அண்ணன் தம்பி இந்த புது கம்பெனியில் பார்ட்னர் கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆப்ஸ்டக்கலாக இருந்தாலும் அதை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறோம் உங்களுக்கு தட் இஸ் இவருக்கு வந்து கருப்பு வெறுப்பு என் அண்ணங்கள்லாம் என்ன ஏமாத்துகிறாங்க இப்படி அப்படின்னு எல்லா வேணாலும் நினச்சிருக்கலாம் பட் ஒரு வேல்யூவேஷன் போட்டார் இந்த வேல்யூவேஷனில் நான் கொடுத்தானா வெளில போகிறேன்னாரு வாங்கினார் அந்த காசு எடுத்து இன்னொரு கம்பெனியில் போட்டார் வேறு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாரு அது வந்து மார்க்கெட் லீடர் ஆகிடுது இது மாதிரி ஒரு பத்து ப்ராடெக்ட் இவர் கிரியேட் பண்ணி எடுக்கிறாரு இந்த ஃபாக்ங்கிறது கடைசியாக க்ரியேட் பண்ணது கடைசி ரிப்போர்ட்டு படி அந்த ஃபாகுங்கிறதே ஆயிரம் கோடி கம்பெனியாக மாறிடுச்சு இதிலே என்ன தெரியுதுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் நேச்சர் உங்கள் மேலே வச்சாலும் நீங்கள் திரும்பி வர முடியும் தான் நம்மளுக்கு காட்டுது தட் இஸ் சொந்த அண்ணன் தம்பிங்களே தகராறு வந்து உங்களை கம்பெனியை விட்டு வெள்ள ஆரம்பித்தாலும் இந்த ஆப்ஸ்டக்கிளை யூஸ் பண்ணி தனியாக பிரிஞ்சு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் திரும்பி செய்ய முடியும் வாழ்க்கையில் அப்படின்னு இது நம்மளுக்கு சொல்லி கொடுத்த பாடம் இதை ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் எவ்வளோ பெரிய கட்டம் வந்தாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க இதுதான் நம்ம தர்ஷன் பட்டேல் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது அட்வர்சிட்டியை வந்து நீங்கள் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் கேட்டலிஸ்ட்னால் என்னென்னா ரெண்டு கெமிக்கல்ஸ் இருக்கும் இந்த கேட்டலிஸ்ட் இருந்தால் தான் அங்கே ரியாக்ட் ஆகும் அந்த கேட்டலிஸ்ட் இல்லைன்னா ரியாக்ஷனே ஆகாது ஸோ ஏ கேட்டலிஸ்ட் இஸ் நாட் பார்ட்டிசிபென்ட் இன் ரியாக்ஷன் என்னங்க ஈக்குவேஷன்ஸ் பட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ரியாக்ஷன் ஸோ அந்த அட்வர்சிட்டிங்கிறது உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக தான் சொல்ல வரல இந்த அட்வர்சிட்டினால் உங்களுக்கு சடன் ஜோல்ட்டு வந்து நீங்கள் வந்து வேற மாதிரி மாறி இது வந்து உங்களை வேற ஏதோ ஐடியாவில் திங்க் பண்ணி உங்களை வேறு டேரக்ஷன் கூட்டின்னு போய் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆக்கும் பட்னி கம்ப்யூட்டர்ஸில் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க அந்த இன்ஜினியர்ஸ் அவங்க சரியாக நடத்தலைங்கிறது தான் நாராயணமூர்த்தியோட குறை நம்மளை மரியாதையாக நடத்தியிருந்தாங்கன்னா இந்த நாலஞ்சு பேர் அதை விட்டு இன்ஃபோசிஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் பட்னி கம்ப்யூட்டர்ஸில் அவங்க ஒழுங்காக நடத்தலை அவங்கள ஒழுங்காக நடத்தாத ஒரே காரணத்துக்காக நாராயணமூர்த்தி அவர் ஒய்ஃப்ட ஒரு பத்தாயிரரூபா கடன் வாங்கி பூனாலேருந்து பெங்களூருக்கு வந்து பெங்களூரில் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிடணும் உங்கள் கம்பெனியில் நந்தன் நிலக்கடி வந்து சேர்வேன் இந்த கம்பெனி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு நைன்டி த்ரீல பப்ளிக் இஷ்யூ போட்டு இன்றைக்கி இன்ஃபோசிஸ்ஸாக உனக்கு தெரியும் பட் ஆரம்பிக்கிறச்ச பட்னி தான் பெரிய கம்பெனி பட்னிலேருந்து அவங்க வெளில வந்து ஸ்டார்ட் பண்ணி பட்னியோட பதா மடங்கு பெரிய கம்பெனி ஆகுறாங்க பட்னி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பட்னி வேறு வழி இல்லாமல் ஹைகேட்டுங்கிற கம்பெனிகிட்ட விற்கப்பட்டு ஹைகேட்டுங்கிறது கேப் ஜெமினிக்கிட்டே போயிடுச்சு ஸோ ரெண்டு கை மாறிடுச்சு ஆனால் அந்த ஏழு பேர் வெளில வந்தவங்க இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனத்தை இருக்காங்க அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த ஒருத்தவர் வந்து இன்றைக்கி கம்பெனியோட சேர்மனாக இருக்கார் இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அந்த ஏழு பேரை உள்ளே வைத்துருந்தாலே பட்னி பெரிய கம்பெனியாக இருக்கும் இன்ஃபோசஸ்ஸாக இருக்கும் இந்த பட்னி இவங்களை ஒழுங்காக நடத்தாமல் ஒரு முதலாளி ஸ்லேவ் மாதிரி ஆடாக நடத்துகிறதுனால இவங்க கம்பெனியை விட்டு வெளில போகிறாங்க அது ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருக்குது ஃபோர்ஸ் பண்ணுறது கம்பெனியை விட்டு வெளில வரான் பிஸ்னஸ் நினைக்க வேண்டாங்கிறவன் பிஸ்னஸ் நினச்சி ஸ்டார்ட் பண்ணி பெரிய கம்பெனியாக இருச்சு ஃபேர்டைல் செமிகண்டக்டர்ஸ்ல ஒரு ஆறு பேர் இருந்தாங்க அவங்களுடைய இதே மாதிரி அந்த ஓனர் படுத்தினதுனால வெளில வந்து இன்டெலுங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சு உலகத்தையே மாற்றி எழுதிட்டாங்க அதில் பாப் நாய்ஸ் கார்டன் மூர் அதுக்கப்புறம் ஆண்டி க்ரோவ் மீன் பார்ட்டி அதனால் நீங்கள் உங்கள் ஒர்க்கர்ஸை நடத்துகிறத கூட ஒழுங்காக நடத்துங்க அப்போ தான் இது மாதிரி நடக்காமல் போகும் அதனால் இந்த ரெண்டு கதையை நான் எதுக்கு உங்களுக்கு சொன்னேன்னா ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாக நீங்கள் பாருங்கள் உங்கள் லைஃபே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்சிடெண்ட்டாக இது மாதிரி ஒரு ஆப்ஸ்டல் ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ எனி ஆப்ஸ்டிக்கல் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது மாதிரி இடத்துல நீங்கள் மஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது கிராட்டிட்யூடுங்க வாழ்க்கையை உங்களை இவ்வளோ தான் படுத்தியிருக்கு இதுக்கு மேலே படுத்தலைன்னு வாழ்க்கைக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல கற்றுக்கணும் அதே மாதிரி இந்த ஜேர்னியில் யாரெல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ அந்தூரம் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு ஃபார்மலாக சொல்கிறது தேங்க்யூ சொல்கிறது தப்பே கிடையாது கை ஸ்பியர்னு ஒருத்தர் வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றி ஒரு புக்கு எதிரியிருக்கார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் யார்கிட்டலாம் பாடம் கற்றுக்கிட்டாங்கனோ அவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ நோட்டு எதுவாருங்க இது மாதிரி தேங்க்யூ நோட்டு எதி மீட் பண்ணவன் தான் முனீஷ் பப்ராய் டென் கிடச்ச ஐடியா என்னென்ன இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அசட் மேனேஜராக இருக்கார் அது மட்டும் இல்லை மினிஷ் பப்ராய் தான் கைஸ்பியரை வாரன் பப்ஃபர்ட்டியும் சார்லி மங்கார்ட்டியும் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு அது அவன் வாழ்க்கையே மாற்றிட்டுருது இன்றைக்கி அவர் கிராட்டிடியூடுக்கு ஒரு லெட்டர் எழுதிச்சிலேன்னா பிரபராய் அவனை பார்த்துருக்க மாட்டான் பிரப்ராய் அவனை பார்க்கலன்னா நீ சார்லி மங்கனையும் பார்த்துருக்க முடியாது வாரன் பஃபட்டையும் பார்த்துருக்க முடியாது ஸோ கிராட்டிட்யூடுங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்